இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 15 அதிகாரம் 7 13 வரை வசனங்களை வாசிப்போம். பின்பு நாம் அதை குறித்து தியானிப்போம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்துவங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்றும், புறஜாதியரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே, எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசையா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து இன்று நாம் தியானிக்க இருப்பது அனைவருக்கும் நற்செய்தி. இன்று நற்செய்தி அறிவிக்கும் நான். ஹலலூயா. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்தார். அவர் பிதாவினுடைய ஒரே குமாரன். அவர் பரலோகத்தை விட்டு நம்மை பிதாவோடு இணைப்பதற்காக அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியருக்கும் அவர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய கிருபை மகா பெரியது, மகா பெரியது. நாம் நிற்பதும் இது மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கும் நம்மை பிதாவோடு இணைப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். எப்படிப்பட்ட பாவியானாலும், எப்படிப்பட்ட பாவ சேற்றுக்குள் அவன் கிடந்தாலும், ஒரு மனிதனை தூக்கி எடுத்து தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நம்மை கிருபையினால் அழைத்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர். அவர் ஆபிரகாம், இஸ்ஸாக்கு, யாக்கோவின் தேவன். வாக்கு தத்தம் என்னெல்லாம் நம்முடைய முற்பிதாகளுக்கு அவர் செய்தாரோ எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஒரு மனிதன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த இரத்தத்தை அவன் விசுவாசிக்கும் போது இயேசுவின் இரத்தத்தினால் அவன் கழுவப்படுகிறான். அவன் ஒரு புது குழந்தையாக மறுபடி கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறான். இதான் ஒரு புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டி தான் கிறிஸ்துவுக்குள் அவன் இருக்கிறான். இந்த புது சிருஷ்டியே காரியம். அதுதான் பவுல் சொல்கிறார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனம் உள்ளவனும் இல்லை, அடிமைத்தனம் உள்ளவனும் இல்லை, விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, எல்லாம் புது சிருஷ்டியே காரியம். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் பிறக்க வேண்டும். அவன் பிறக்கும்போது அவன் ஒரு புது மனிதனாக, புது சிருஷ்டியாக அவன் பிறக்கிறான். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அதுதான் யோவான் 1 நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் கூட நாம் பார்க்கிறோம். இதில் நாம் பார்த்தோம் என்றால் சங்கீதம் 18:49 இந்த வசனங்களை நாம் பார்க்க முடியும். 9 வசனத்தில் உள்ளதை அதில் எழுதியிருக்கிறது, புறஜாதியரும் இரக்கம் பெற்றதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன்.
அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனம் சங்கீதம் 18 எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் புறஜாதியருக்கும் தேவன். அவர் கிருபை மகா பெரியது. அந்த கிருபையை அவர் நம்மீது சம்பூர்ணமாக பொழிந்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் மனம் திரும்பும்போது அவன் கிறிஸ்துவின் இடத்தில் சேர்க்கப்படுகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவோடு இணைகிறான். இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவோடு இணைப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். முழு மனித குலமும் பாவத்தில் சென்று விட்டது. ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக மனித ஜாதி பாவத்திற்குள் விழுந்து விட்டது. முழு உலகமும் பாவத்திற்குள் இருக்கிறது. நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை இந்த பாவத்திலிருந்து சுத்திகரித்து நம்மை பிதாவோடு இணைப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய சாபங்களை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகமாட்டார்கள். இதெல்லாம் பார்க்கிறோம். புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். அப்படி என்றால் என்ன என்று பார்த்தால், அவர் யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் புறஜாதியாருக்கும் தேவன். நீங்கள் அவர்களோட சேர்ந்து களி கூறுங்கள், மகிழுங்கள், சந்தோஷப்படுங்கள். நமக்கு இரட்சகர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய இரட்சகர். நாம் இதை மத்தையில் பார்க்க முடியும், 1 அதிகாரத்தில். அவரே நம்முடைய இரட்சகர். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லோருக்கும் தேவனவர். சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டியானவர் அவர். அவர் சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். சிலுவையிலே பிறந்த குழந்தை, பிறக்க போகிற குழந்தை, எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம், எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நம்மை அவர் மகிழ பண்ணுகிற தேவன். இந்த இடத்தில் இன்னும் பார்க்கிறோம். இந்த வசனத்தை சங்கீதம் 117:1 பார்க்க முடியும். மேலும், புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள். எல்லாருக்கும் நற்செய்தி, எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் களி கூறுதல், எல்லாரும் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு வசனத்தில் பாருங்கள், எல்லாரும் எல்லாரும் என்று 2 முறை சொல்லுகிறார். ஜனங்களே, புறஜாதிகளே எல்லாரும் அவரை புகழுங்கள், அவரை புகழுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள், மகிழுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாக. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கீழ் ஜாதி, மேல் ஜாதி, அப்படி என்றும் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். நாம் எப்படிப்பட்ட பாவ உலையில் நாம் கிடந்தோம், நம்மை அவர் கைதூக்கி எடுத்தார். அவர் நம்மை அரவணைத்தார். நம்மை அவர் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த இளைய குமாரனை பார்க்கிறோம். அவன் எப்படி உலையான சேற்றில், பாவ உலையில் இருந்து அப்படியே நாற்றம் அடித்து அவன் வந்தான். ஆனால் பாருங்கள், தகப்பன் அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனை கொண்டு வந்து அவனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனை சுத்திகரித்து அவனுக்கு சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை கொடுத்து நல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி அவர் மகிழ்ந்தார், சந்தோஷப்பட்டார். பார்ட்டி அந்த இடத்திலே நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் மனம் மாறும்பொழுது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது. மகிழுங்கள், களி கூறுங்கள். அதே போல நாமும் அவர்களோடு சேர்ந்து களி கூற வேண்டும். அதில் நாம் பார்க்கிறோம், அவனோட இளைய மகன் வந்தான், மூத்த மகன் வெளியிலே நின்று கொண்டான். நாம் அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்து நம் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். நாமும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் அவர்களோடு சேர்ந்து மகிழ வேண்டும், களி கூற வேண்டும். இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், ஈசாயின் வேரும் புறஜாதியரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாய் ஒருவர் தோன்றுவார். அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள். இன்று நாம் எல்லோரும் புறஜாதியர் தான், யூதர்கள் அல்ல. ஆனாலும் நம்முடைய நம்பிக்கையின் தேவன் என்று இந்த இடத்தில் பவுல் அவரை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் தேவன். நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நாம் அவரை நம்பும் போது அந்த நம்பிக்கை பெருகும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நம்
அவர் மீது வைக்கிற அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவார் என்று பவுல் இந்த இடத்தில் சொல்லுகிறார். இதான் மெயினான காரியம். இந்த நற்செய்தி நம்முடைய கண்களை தெளிவாக்கும். நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் நாம் எழுதியிருக்கிற இந்த வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 30வது வசனம், கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். பாருங்கள், நற்செய்தி சுவிசேஷம்தான். நற்செய்தி ஒரு மனிதனை தூக்கி எடுக்கிற நற்செய்தி. பாவத்தின் பிடியில், சாபத்தின் பிடியில், வியாதியின் பிடியில் சிக்கி தவிக்கிறவர்களை தூக்கி எடுப்பதற்கு இந்த நற்செய்தி அவர்களுடைய எலும்பை புஷ்டியாக்குகிறது. பாருங்கள், ஒரு மனிதன் பாவ உலையில் இருக்கான், உன்னை இயேசு நேசிக்கிறார், உன்னுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார், அவருடைய இரத்தத்தினால் நீ கழுவி சுத்திகரிக்கும் போது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், நீ இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று நீ சொல்லும்போது உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று நாம் சொல்லுகிறோம். அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நற்செய்தி. இந்த பாவத்தை போக்குவதற்காக இந்த எத்தனை ஜனங்கள் என்னென்ன இடங்களுக்கு ஓடுகிறார்கள், பரிகாரங்களை செய்கிறார்கள், பணங்களை, பணம் இல்லை என்றாலும் வேறு ஒரு இடத்திலிருந்து கடனை வாங்கி கொண்டு ஓடுகிறார்கள், பரிகாரங்களை செய்கிறார்கள். எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரமாட்டேனா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேனா, இந்த பாவம் என்னை விட்டு போகாதா, இந்த நோய் என்னை விட்டு போகாதா என்று எத்தனை ஜனங்கள் ஓடுகிறார்கள். இன்றைக்கு நற்செய்தி இதுதான், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக, எனக்காக இந்த உலகத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே தேவனுடைய குமாரனவர் மனித உருவில் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், பரலோகத்தை துறந்து அடிமையில் ரூபமெடுத்தார், மரண பரியந்தமும் தாழ்த்தினார். யாருக்காக? சகோதரனே, சகோதரியே, உனக்காக, எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளை நாம் பார்க்கும்போது நமக்கு தான் அது வர வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் எல்லோரும் பாவிகள், பிறக்கும் போதே பாவிகளாய் இருக்கிறோம். நாம் எல்லோரும் பாவத்தில் தான் பிறந்தோம். தாவீது சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி. நாம் எல்லோரும் பாவத்தில் உருவானவர்கள், நமக்குள் பாவம் இருக்கிறது. பவுல் அதை தான் ரோமர் 7 சொன்னார், பாவம் என்ற பிரமாணம் நமக்குள் கிரியை செய்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவம் இருக்கும்போது நமக்குள் மரணம் கிரியை செய்கிறது. நோய், வறுமை, தோல்வியான ஒரு வாழ்க்கை. மரணம் என்றால் என்ன? தோல்வியான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஒன்றுமே நாம் செய்ய வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டும், அவரை நாம் நம்ப வேண்டும். நம்பிக்கையின் தேவனை நாம் நம்ப வேண்டும், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினாலே வருகிற சமாதானமும் சந்தோஷத்தினாலும் அவர் நம்மை நிரப்புவார். எப்படியாப்பட்ட அலைகள் அடித்தாலும், கடல் கொந்தளித்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் வந்து கடலின் மீது நடந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டி நம்முடைய படகில் அவர் அமர்ந்து நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கு கொண்டு போய் சேர்ப்பார். இந்த வாழ்க்கை என்ற படகில் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய படகு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அது போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேரும். சகோதரனே, சகோதரியே, இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். பாருங்கள், ஒரு மனிதன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். இங்கே வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க, உங்களுக்கு எந்த நோயும் கிடையாது, ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் இன்றைக்கே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து சொல்லும்போது அந்த மனிதனுடைய மனம் எவ்வளவு மகிழும். அவனுடைய எலும்புகளெல்லாம் களி கூறும், ஒன்றுமே இல்லை, நான் நல்லா ஆயிட்டேன்னு ஒரு டாக்டர் சொல்லுவதை அவர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுகிற ஒரு டாக்டர் ஒரு சாதாரண மனிதன். அவர் பார்த்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு தான் அவர் அதை செய்கிறார். அது சொன்னதுக்கே நாம் இவ்வளவு சந்தோஷப்படுவோம் என்றால் நம்முடைய டாக்டருக்கு மேலான டாக்டர் நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக இந்த உலகத்திற்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், இரத்தம் சிந்தினார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர் உள்ள தேவன்
ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பரலோகத்தின் வாரிசாக நாம் இருக்கிறோம். இதைவிட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? இதுதான் நற்செய்தி, அனைவருக்கும் நற்செய்தி. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்பவனும் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒன்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. புது சிருஷ்டியே காரியம், புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதை போல நாமும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் நற்செய்தி இதுதான். இன்னொரு இடத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 25:25, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். எப்படி ஒரு விடாய்த்த ஆத்மா தாகத்தோடு வெயில் அப்படியே வாட்டி, அப்படியே பாவம் சாபம் வியாதி ஒரு மனிதனை அப்படியே அமுக்கி அப்படியே விடாய்த்து, எனக்கு தண்ணி கிடைக்காதா என்று ஒரு மனிதன் வரும்போது அவனுக்கு தண்ணி கிடைத்தால் அது எப்படி இருக்கும்? ஒரு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஒரு ஐஸ் வாட்டர் குடிப்பது போல அப்படி ஒரு குளிர்ச்சி. அந்த தண்ணி சில்லுன்னு அப்படியே உடம்புக்குள்ள போகும்போது பாருங்க, நம்ம வயிறு அப்படியே சில்லுன்னு ஆகுது, அப்படியே மன குளிருது, அப்படியே நமக்கு மேலே இருக்கிற அந்த ஹீட் எல்லாம் வெளியில போகுது. அப்படித்தான் இந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். இதுதான் நற்செய்தி. அவர் நமக்காக மரித்தார், அவர்தான் இரட்சகர். அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லோருக்கும் புது வாழ்வு, புது வாழ்வு. நம்பிக்கையின் தேவன் அவர். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். அவர் அனைவருக்கும் எல்லாருக்கும் தேவன். சர்வ லோகத்தையும் சுமந்து, சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி அவர்தான். அவர் நம்மை நிரப்புவார். நிரப்புகிற தேவன் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும், எல்லாவித சந்தோஷம். ஒரு சந்தோஷம் மட்டுமல்ல, வெறும் நல்ல உடல் ஆரோக்கியம் அப்படி அது மட்டும் மாத்திரம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில் தேவையான எல்லா பரிசுத்தமான சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹாலலூயா. இந்த நற்செய்தி கண்களில் ஒளியை கொண்டு வருகிற இந்த நற்செய்திக்காய் ஸ்தோத்திரம். இந்த நற்செய்தி எங்கள் கண்களை தெளிவாக்குறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்குறபடியால் ஸ்தோத்திரம். நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஒரு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா, இந்த நற்செய்தி எல்லோருடைய வாழ்க்கையிலும் சென்று ஆண்டவரே ஒரு புது பிறப்பை கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் பிறந்து கிறிஸ்துவிற்குள் வளருவார்களாக. ஹாலலூயா. சமாதானத்தின் தேவன், நம்பிக்கையின் தேவன் தாமே. விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எல்லாரையும் நிரப்புவாராக. அவருடைய கரத்தில் நாங்கள் எல்லோரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபங்களிலும் நல்ல பிதாவே, ஆமேன்.